ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தீபிகாஸ் குக்கிங் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாமா இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் டேஸ்டியான எக் நூடுல்ஸ் தான் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வாங்க இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் தேவைன்றதை பார்த்துக்கலாம் முட்டை மூணு ஒரு கப் கேரட் ஒரு கப் கோஸ் ஒரு கப் பீன்ஸ் ஒரு கப் கொட ஒரு கப் நூடுல்ஸ் அஞ்சு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகா ஒரு டீஸ்பூன் பெப்பர் தூள் உப்பு தேவையான அளவு ஒரு டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஒரு டீஸ்பூன் சில்லி சாஸ் அரை டீஸ்பூன் சோயா சாஸ் ஒரு டீஸ்பூன் வினீகர் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மூணு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் அதில் நூடுல்ஸ்க்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நூடுல்ஸ் கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ பாருங்கள் நூடுல்ஸ் எல்லாம் வெந்துருச்சு இதை நம்ம தண்ணியிலேருந்து வடிகட்டிடலாம் இது மேலே நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்போ தான் நூடுல்ஸ் ஒன்று ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இப்போ ஒரு வானலியில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதில் நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்ச பூண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க பூண்டு லைட்டாக வாசனை வர அளவு ஃப்ரை பண்ணிக்கோங்க இதில் நீங்கள் எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் கேரட் பீன்ஸ் கேப்சிகம் கோஸ் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெஜிடபிள்ஸ்க்கு அளவு உப்பு மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெஜிடபிள்ஸ் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும் பாருங்கள் இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நீங்கள் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் அப்படியே ஓரம் தள்ளிவிட்டு மிடிலில் எக் ஆட் பண்ணிக்கோங்க எக்கு அளவு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க எடுத்ததும் மிக்ஸ் பண்ணிடாதீங்க அந்த முட்டை லைட்டாக கொஞ்சம் வேகட்டும் அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்க கொஞ்சம் வெந்துருச்சு இப்போ நீங்கள் இதை வெஜிடபிள்ஸோடு சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அரை டீஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் சில்லி சாஸ் ஒரு டீஸ்பூன் வினீகர் ஒரு டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம் சாஸஸ்லேயே கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால் உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் ஆற வச்சுருக்க நூடுல்ஸே இதில் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நூடுல்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் மேலே கடைசியாக பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இது மேலே நீங்கள் வெங்காயத்தால் இருந்தால் போட்டுக்கலாம் இப்போ நம்ம டேஸ்டியான நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் தீபிகாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்